வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. கர்நாடகத்தில் வந்து மிக மிக பெரிய பரபரப்பு, காங்கிரஸா பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பரபரப்பு. மதச்சார்பற்ற ஜனதாலும் 20 தொகுதியை பிடிக்கும், மைசூர் அந்த பக்கம்லாம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பு நிறையா வந்துட்டு இருக்கும்போது, இப்போது லேட்டஸ்ட்டாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு படி காங்கிரஸ் வேகமாக முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா மோடி அவர்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் பிஜேபி கொஞ்சம் ஏறின மாதிரி இருந்தது. சற்று இப்போ கொஞ்சம் அந்த ராகுல் காந்தி மேட்டர் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இல்லை, அதிகமாகவே காங்கிரஸ் வந்து கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் ஜெயிக்கும், சித்தராமையாக்கு அதிக ஆதரவு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் வருது. ஏன்னா சித்தராமையாக்கு 39% மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, இப்போ இருக்க பொம்மைக்கு 31 தான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த 40% அந்த கமிஷன் அப்படிங்கிற மேட்டர் வந்து மிக மிக பெரிய அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட எடுபட்டிருக்குது. அது உண்மையாக பொய்யா எல்லாத்தையும் தாண்டி அந்த 2G எப்படி வந்து ஒரு பெரிய விசுரூப அலை வீசிச்சோ அந்த மாதிரி அலை, 40% அப்படின்னா இன்றைக்கி தெரியாத கன்னட வாசிகளே இல்லைங்கிற அளவுக்கு அந்த ஊழல் வந்து பெருசாக பேசப்படுது. அதாவது 100 ரூபா கான்ட்ராக்ட் கொடுத்தா அதில் 40 ரூபா வந்து பிஜேபிக்கு சம்மந்தப்பட்டவர்கள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள். இப்போ லோக் ஆயுக்தா ஒரு பிஜேபி எம்எல்ஏ வீட்டில் பிடிச்சது, அவர் அரெஸ்ட் பண்ணது, இதெல்லாம் பெரிய லெவலுக்கு பேசப்பட்ட விஷயம். அப்புறம் எடியூரப்பா பையன் இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் விஜய் சங்கல்ப யாத்திரை அப்படின்னு ஒரு யாத்திரையை தொடங்கி அது நடத்திட்டு இருக்கும்போது எடியூரப்பா போகும்போது அவரை தடுத்து நிறுத்தி, அப்புறம் அந்த யாத்திரையெல்லாம் நிறைய இடத்துல நடந்தது. நம்ம தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்களும் அங்கே பொறுப்பாளராகதான், அவரெல்லாம் நிறைய இடத்துலலாம் கலந்துகிட்டு இருக்காரு, களத்தில் மிகவும் வேகமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அங்கிருந்து ஒரு பக்கம் தகவல் வந்தாலும் இந்த ராகுல் காந்தி அவர்கள் 10ஆம் தேதி வந்து பிரச்சாரத்துக்கு வர்றது, 10ஆம் தேதி தேர்தல், இப்போ வர 10ஆம் தேதியிலேருந்து ராகுல் காந்தி ஏப்ரல் 10 ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது. ஏன்னா இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்களுக்கு இருக்கிற ஒரு ஹைப், அதாவது இந்த இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பதிவு தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க, வீட்டை காலி பண்ண வச்சிட்டாங்க, என்ன பண்ணுவேன்னே தெரியல, அவர் 2 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு அனுதாபம் அவர் மேலே இருக்குது. இன்னும் குறிப்பாக அங்கே காங்கிரஸுக்கு வந்து கொஞ்சம் வெற்றி முகமாக இருக்குது. இதனால் இப்போ ராகுல் காந்தியுடைய பயணம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தாக வருதப்படுது. திடீர் திருப்பமாக 9ஆம் தேதி முதல் ராகுல் காந்தி யாத்திரை போகிறார், அதாவது வந்து ஜெய் பாரத் யாத்திரை. இந்த யாத்திரை வந்து கோலார் மாவட்டத்துலேருந்து ஆரம்பிக்கிறாரு. கோலார் மாவட்டம் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் தெரியும், அங்கே வந்து அந்த கனிம வளம் மிக்க பகுதி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய முன்னாள் சுஷ்மா சிவராஜுக்கு வேண்டியப்பட்ட ரெட்டி சகோதரர்கள் அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன் வேறு சொல்லிட்டு இருந்து அங்கே வந்து அவர் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுனால பெரிய ஒரு மீட்டிங்லாம் போட்டார். அதனால் அந்த தடவை இந்த ராகுல் காந்தி ஆரம்பிக்கக்கூடிய ஜெய் பாரத் யாத்திரை மிகப்பெரிய அளவு வெற்றியடையும். இது வந்து பிஜேபி இதை எதிர்பார்க்கல, ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க வந்து நடைப்பயணம் போவார், ஏன்னா ஏற்கனவே போனார். அதற்கு பிறகு இந்தியா ஃபுல்லாக போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் பெருசாக அது சொல்லலை. திடீர்னு இப்போ வந்து 9ஆம் தேதியை ஃபிக்ஸ் பண்ணி கோலார் மாவட்டத்துலேருந்து இவர் நடக்கிறேன்னு சொல்கிறது வந்து பிஜேபிக்கு ஒரு செக்கு தான். ஏற்கனவே வந்து அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு இருந்தார் ஒரு யாத்திரை போகிறேன்னு சொல்லி, இந்த விஜய் சங்கல்ப யாத்திரை கூட பெருசாக அவங்களுக்கு எடுபடலை, என்ன காரணம்னே தெரில. அதற்கு 1000 சொல்கிறாங்க, இந்த எடியூரப்பா, சிடி ரவி, பொம்மை இவர்களுக்கிடையான மோதல், அப்புறம் லோக்கல் பிரச்சனை, நிறைய பேர் எம்எல்ஏக்களுக்கு வந்து அந்த சீட்டே கிடைக்கல அப்படிங்கிற கோபம்லாம் இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் அந்த கமலால பாஜக அலுவலகத்தை நிறைய பேர் முற்றுகையிட்டதெல்லாம் பார்த்தோம். இன்னும் வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு சமூக மக்களுக்கு வந்து அந்த இதை கம்மி பண்ணிட்டாங்க, அதனால் எடியூரப்பா வீட்டிலலாம் கல்லை கொண்டு எரிஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னொன்று இந்த லிங்காயத்து சமூகர், ஒக்காலிக்க சமூகர் இவங்களுக்குள்ளேயே இப்போ லிங்காயத்து சமூகர் முழுமையாக வந்து ஆதரிச்சிட்டு இருந்த பிஜேபி ஆதரிச்சாங்க எடியூரப்பா இருக்கிறனால. இப்போ அவர்கள் வந்து எடியூரப்பாவை என்னதான் பிஜேபி தூக்கி நிறுத்தினாலும் அவர்கள் வந்து பிஜேபி வந்து எடியூரப்பா கைவிட்டுதுன்னு நினைக்கிறாங்க. லிங்காயத்து சமுதாயர்கள் மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த தடவை வந்து இந்த ஜெய் பாரத் யாத்திரை ராகுல் காந்தியோட விஷயத்தை பொறுத்ததை தாண்டி இந்திய அளவுக்கு ஒரு பேசப்படும். ஏன்னா இன்றைக்கி இந்தியாவே உற்று நோக்கக்கூடியது கர்நாடக எலெக்ஷன். நீங்கள் இந்தியா ஃபுல்லாக ராகுல் காந்தி நடக்கும்போது ஒரு ஆதரவு கண்டிப்பாக கிடைத்தது. இப்போ கர்நாடகத்தில் அவர் நடைப்பயணம் அப்படிங்கிறது ஒற்றுமொட்ட இந்தியாவையும் உற்று நோக்கும் அவர் என்ன பண்ணுறாருன்னு. ஏன்னா இந்த தேர்தலில் பிஜேபிக்குள்ள இன்னொரு சிக்கலன்னா ராகுல் காந்தி 9ஆம் தேதி நடைப்பயணம் ஆரம்பிக்கிறாரு, அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் இப்போ ஜெயிக்கிற முகமில் காங்கிரஸ் இருக்குது. தொடர்ந்து தோல்விகளை ராகுல் காந்தி கொடுத்துட்ருக்கிறார் அப்படிங்கிற இமேஜை உடைக்கிறதுக்கு இது மிகப்பெரிய அளவுக்கு பயன்பெறும். அதாவது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ரிசல்ட்டில் காங்கிரஸ் தான் ஜெயிக்க போகுதுன்னு காங்கிரஸ் தலைவர்கள் திடமாக நம்புகிறாங்க. அப்போ என்ன வாதம் முன்வைக்கப்படும்னா, உத்தரப்பிரதேசமே ராகுல் தோத்துட்டார், பீகாரில் தோத்துட்டார்னு சொன்னீங்க, இந்த பாரத் ஜோடா யுத்தரை அவருக்கு வந்து எம்பி பதவியை பறிச்சது, இதெல்லாம் தாண்டி ராகுலுக்கு ஒரு அனுதாப அலை வீசுது, அதோடைய விளைவு தான் காங்கிரஸில் இவ்வளோ பெரும்பான்மையான வெற்றின்னு காங்கிரஸ்காரங்க சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்கள் மத்தியிலே இன்னைக்கு வந்து தகவலை பரப்போடுறது தானே அது. அது இன்னொன்று, அது உண்மையும் கூட. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் இந்த எம்பி பதவி பறிச்சதுக்கு அப்புறம் ஒரு இமேஜ் இருக்க தான் செய்யுது. இது எந்த விதத்தில் ராகுல் காந்திக்கு வந்து பயன் தரும் தெரியல, ஆனாலும் பயன் தரும் நம்புகிறாங்க.
பிஜேபி இதனால் மிக மிக பெரிய ஒரு கலக்கத்தில் இருக்காங்க. இது ரெண்டும் இல்லாமல் மதச்சார்பற்ற ஜனதாதளம் 25 தொகுதிங்கிறாங்க. அவர்கள் யார் ஓட்டை பிரிக்கப் போகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு இப்போ வேற கருத்து கணிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் பாஜக ஓட்டை தான் பெருமளவு பிரிக்க போகிறாங்க. ஏன்னா பாஜக வலிமையாக உள்ள இடத்துல தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இதுவும் பாஜகவுக்கு ஒரு சிக்கல் தான். எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.